ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் உங்கள் முஸ்தஃபா ஃப்ரம் ட்ரிவிலியம் எஜுகேஷன். இப்போ பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டரை பற்றி நம்ம பார்க்க போகிறாங்க. அதில் ரெண்டு விஷயத்தை பார்க்க போகிறோம். ஒன்று வந்து பார்த்திங்கனாக்கா, இப்போ வந்து ஒரு 800 சில்ட்ரக்காக கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி எல்லாம் சிவி எல்லாம் முடிச்சாச்சு, பட் அப்பாயின்மெண்ட் மட்டும் பெண்டிங்காக இருக்கு இல்லையா. ஸோ அது வந்து சீக்கிரமாக போடணும் அப்படின்னு எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, அதாவது 1999 பார்த்தீங்கனாக்கா கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டருக்காக சரிங்களா. ஸோ உங்கள் டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க, அதாவது தொகுப்பு ஊதியத்தில். அதுக்கப்புறம் 2008 வந்து ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி அவங்கள அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்கள வந்து பட்டதாரி ஆசிரியர் நிலையை தான் வந்து சேலரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து இப்போ ப்ரொமோட் பண்ணி பிஜி அசிஸ்டண்ட்டாக ப்ரொமோட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரிங்களா. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா அரசாணை இங்கே சரிங்களா, பதவி உயர்வு எங்கே, கணினி ஆசிரியர்கள் கேள்வி சரிங்களா. ஸோ இங்கே பாருங்கள், அதாவது கணினி பயிற்றுனருக்கான பதவி உயர்வுக்கு அரசாணை வெளியிட்டு ஓராண்டுக்கு மேல் ஆகியும் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் கிடப்பில் போட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. அரசு பள்ளியில் மேல்நிலை வகுப்புக்கு கணினி அறிவியல் பாடம் கொண்டு வரப்பட்டு கடந்த 1999 தொகுப்பூதியத்தில் ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டனர். இவர்களுக்கு பிரத்யேக தேர்வு நடத்தி 2008 நிரந்தர பணியிடமாக அறிவிக்கப்பட்டது. மேல்நிலை வகுப்பிற்கு கற்பித்தும் பட்டதாரி ஆசிரியர் நிலையில் தர ஊதியம் நிர்ணயிக்கப்பட்டது. பதவி உயர்வு வழங்க கோரி வழக்கு தொடக்கப்பட்டதின் விளைவாக கடந்த பிப்ரவரி மாதம் அரசாணை வெளியிடப்பட்டு ஆசிரியர்களிடம் கருத்துருக்கள் பெறப்பட்டன. ஆனால் பதவி உயர்வுக்கான கலந்தாய்வு நடத்தாமல் இழுத்தடிப்பதாக ஆசிரியர்கள் புகார் தெரிவித்தனர். தமிழ்நாடு மேல்நிலை பள்ளி கணினி ஆசிரியர் சங்க மாநில தலைவர் செல்வகுமார் கூறுகையில், மேல்நிலை வகுப்புக்கு கற்பித்தும் முதுநிலை ஆசிரியர் நிலையில் பதவி உயர்த்தாமல் இழுத்தடிக்கப்படுகிறது. அரசாணை வெளியிடப்பட்டும் இப்பணியில் கிடப்பில் போடப்பட்டுள்ளன. இதனால் 800 ஆசிரியர்கள் பதவி உயர்வுக்கான பணி பலன் பெற முடியாமல் தவிக்கிறோம். விரைவில் ஆன்லைன் மூலம் கலந்தாய்வு நடத்த கல்வித்துறை முன்வர வேண்டும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, காலியாக இருந்த 814 இடங்களுக்கு தேர்வு நடத்தி ரிசல்ட் வெளியிடப்பட்டும் நிரப்பப்படாமல் இழுத்தடிக்கப்படுகிறது. காலியிடங்களை நிரப்பினால்தான் அரசு பள்ளிகளின் தேர்ச்சி விகிதத்தை மேலும் அதிகரிக்க முடியும் என்றார். காலியாக இருந்த 814 அரசு பள்ளிகளின் தேர்ச்சி விகிதத்தை, அதாவது காலியாக இருந்த 814 இடங்களுக்கு தேர்வு நடத்தி ரிசல்ட் வெளியிடப்பட்டும் நிரப்பப்படாமல் இழுத்தடிக்கப்படுகிறது. காலி இடங்களை நிரப்பினால்தான் அரசு பள்ளிகளின் தேர்ச்சி விகிதத்தை மேலும் அதிகரிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஓகே, கொஞ்சம் நான் ஃபாஸ்ட்டாக போயிட்டேன்னு நினைக்கிறேன், நான் இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக சொல்லிடுறேங்க. அதாவது இதில் வந்து கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் பற்றி ரெண்டு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஒன்று அப்படின்னா, 1999 என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கணினி ஆசிரியர்களை வந்து, அதாவது கணினி ஆசிரியர் அதாவது கணினி அறிவியல் அப்படின்னு பாடத்தை கொண்டு வந்து 1999 வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தொகுப்பூதியத்தில் வந்து டீச்சர்ஸை அப்பாயின் பண்ணியிருக்காங்க சரிங்களா, கம்ப்யூட்டர் டீச்சர்ஸை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, பிரத்யேகமாக அதாவது பிரத்யேக தேர்வு நடத்தி 2008 வந்து அவங்கள பர்மனன்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து என்னன்னாக்கா, அவங்க வந்து இப்போது மேல்நிலை வகுப்பு தான் அவங்க நடத்துகிறாங்க, ஆனால் அவங்கள வந்து இப்போ பட்டதாரி ஆசிரியர் நிலையில தான் வந்து தர ஊதியம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. ஆனால் எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மேல்நிலை பாடல் எடுத்துட்டு இருக்காங்க. அதனால அவங்க வந்து என்ன கோர்ட்ல வந்து கேஸ் போட்டிருக்காங்க. அதனுடைய விளைவாக தான் போன பிப்ரவரியில வந்து ஜிஓவும் பாஸ் பண்ணியிருக்காங்க. அதனால அவங்கள வந்து இப்போ ப்ரொமோஷன் கொடுத்து பிஜி அசிஸ்டண்ட்டாக வந்து வந்து கொடுக்கணும் அப்படின்னு. ஏன்னா அவங்க வந்து என்னென்னா, அவங்க வந்து பர்மனெண்ட் ஆயிடுச்சு சரிங்களா. 2008 பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது 1999 தொகுப்பூதியத்தில் உள்ளே வந்தாங்க. அதுக்கப்புறம் 2008 ஒரு எக்ஸாம் எழுதி அவங்க பர்மனெண்ட் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு வந்து பட்டதாரி ஆசிரியர் நிலையில தான் வந்து ஊதியத்தை கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் அவங்க வந்து அதாவது ஹையர் செகண்டரி கிளாஸஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதனால அவங்கள ப்ரொமோஷன் பண்ணி முதுநிலை பட்டதாரி ஆசிரியராகவே வந்து ப்ரொமோஷன் கொடுக்கணுங்கிறதா டிமாண்டு. அதை பற்றி தான் கோர்ட்டில் கேஸும் விழுந்திருக்கு. அதுக்கப்புறம் ஜிஓவை பாஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா,
பிப்ரவரியில் வந்து ஜியோவே பாஸ் பண்ணியிருக்காங்க, ஆனால் ப்ரொமோஷனுக்காக வந்து கவுன்சிலிங்கை நடத்தாமல் இழுத்துட்ருக்காங்கங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் சீக்கிரமாக ஆன்லைனில் கவுன்சிலிங் நடத்தி அவங்கள வந்து, ஏன்னா பிஜி கிளாஸ் எடுத்துகிட்டு அதாவது ஹையர் செகண்டரி கிளாஸ் எடுத்துகிட்ருக்காங்க இல்லையா, அவங்கள உடனடியாக ப்ரொமோஷன் கொடுத்து சரிங்களா. ஸோ பட்டதாரி ஆசிரியர் நிலையிலேருந்து ஸோ அவங்கள வந்து ப்ரொமோஷன் கொடுத்து முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்லாம் நிர்ணயிக்கணும் இல்லையா. ஸோ அந்த ப்ரொமோஷன் கொடுக்கணும், கவுன்சிலிங் ஆன்லைன் மூலமாக நடத்தணுங்கிறது சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி ஜியோ பாஸ் ஆகிருக்கு, பட் ஆனால் அது அப்படியே பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்காங்க, இப்போ 800 ஆசிரியர் அதாவது 814 கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டருக்காக இப்போ சமீபத்தில் எக்ஸாம்லாம் நடத்தினாங்க இல்லையா, அதோட ரிசல்ட் எல்லாம் கூட வெளியே விட்டாங்க. ஆனால் அது இன்னும் ஃபில் பண்ணாமல் இருக்காங்க, அது இன்னும் சீக்கிரமாக ஃபில் பண்ணுங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஏன்னா அது வந்து எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்து ஏன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு எக்ஸாமே கண்டக்ட் பண்ணதில்லை, இதை தான் ஃபஸ்ட் டைம் ஹிஸ்ட்ரியிலே எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி ரிசல்ட் எல்லாம் விட்டாச்சு இல்லையா. ஸோ அவங்கள வந்து சீக்கிரமாக வந்து போஸ்டிங் போட்டதான் இல்லையா, ஏன்னா வந்து கம்ப்யூட்டர் ரொம்ப நெசசரி இல்லையாங்க. இப்போ எங்கே பார்த்தாலும் வந்து கம்ப்யூட்டர் தான் இருக்குது. ஸோ அதனால் கம்ப்யூட்டர் ரொம்ப நெசசரி. அது இல்லாத இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஸ்கூலை விட கவர்மெண்ட் ஸ்கூல் அதாவது ஜென்ரலாக எவ்ரி இயர் அட்மிஷன் விடுறதை விட இந்த தாட்டி பயங்கரமாக விழுந்திருக்குங்க. இந்த தாட்டி கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் நிறைய பேர் ப்ரைவேட் ஸ்கூலில் இருந்து நிறைய பேர் இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் நாடி வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஸ்கூல் மேலே நம்பிக்கை வந்திருக்கு, எந்த அகாடமிக் இயர் இல்லாத அளவுக்கு இந்த தாட்டி பயங்கரமாக வந்து அட்மிஷன் விழுந்துட்டுருக்கு. அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து இருக்கிற டீச்சர்ஸ் வந்து வேக்கண்ட் எல்லாமே ஃபில் பண்ணால் தான் இல்லையா டீச்சர்ஸ் எல்லாமே கரெக்டாக வந்து அவங்களுக்கு குவாலிட்டியாக வந்து டீச்சிங் கொடுக்கறதுக்கு. அங்கே டீச்சிங் பற்றாக்குறை இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம ஸ்கூல் மேலே வந்து அவங்களுக்கு நம்பிக்கை போயிடும் இல்லையா. ஸோ எந்த வருஷம் இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் நிறைய அட்மிஷன் விழுந்துட்டுருக்கு அப்படிங்கிற போது இருக்கிற டீச்சர்ஸை வச்சு நடத்துறது கஷ்டம் இல்லையா. எவ்வளோ வேக்கண்ட் இருக்கோ அந்த வேக்கண்ட் போடணும். பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் டீச்சர்ஸ்லாம் வேக்கண்ட் இருக்கு இல்லையா, அதாவது ஆல்ரெடி வந்து இப்போ பிஜி அசிஸ்டண்ட்டாக ப்ரொமோட் பண்ண வேண்டியவங்க இருக்காங்க. அதே மாதிரி இப்போ ஒரு 800+ எக்ஸாம் வச்சது, அவங்களுக்கு சீக்கிரமாக அப்பாயின்மெண்ட் போட்டால் தான் இல்லையா அந்த டீச்சர்ஸ்லாம் வந்து தானே குவாலிட்டியாக கிளாஸ் எடுக்கிறதுக்கு சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிடானே. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், டேக் கேர். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதை பற்றி எஜுகேஷன் சம்மந்தமானது பார்த்தீங்கன்னாக்கா நான் ஆல்ரெடி வாட்ஸ்அப் குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதோடய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஆட் ஆகிடுங்க, அப்போ தான் வந்து எஜுகேஷன் சம்மந்தமானது எல்லாம் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து நான் உங்களுக்கு மெசேஜ் வந்து ஷேர் பண்ணிகிட்ருப்பேன். இதை தவிர வந்து சேனலில் கூட சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்.